இஃப்னா தமிழ் டிவியின் இலங்கை செய்திகள். இன்று 20 திகதி 10 மாதம் 2020 ரிசாத்தை கைது செய்தது நடி நாடகம் உதய கம்பன் பிலம். இராஜாங்க அமைச்சர் விதிர விக்ரமநாயக்கா கூறியதை போல் முன்னாள் அமைச்சர் ரிசாத் பதுதீன் கைது செய்த சம்பவம் நடி நாடகம் என்று தனக்கு தெரிய வந்துள்ளதாக அமைச்சர் உதய கம்பன் பில குறிப்பிட்டுள்ளார். 1.5 வருடங்களுக்கு முன்னர் ரிசாத் பதுதீன் தரப்புக்கு எதிராக தாம் குற்றம் சுமத்தியதாகவும் போலீசார் அவதானத்துடன் இருந்திருந்தால் அவரை கைது செய்ய கஷ்டப்பட வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்காது. ரிசாத் பதுதீனுக்கு எதிராக சட்டமாதிபர் திணைக்களம் ஆவணம் ஒன்றை போலீசாருக்கு அனுப்பிய நேரத்திலிருந்து பதுதீன் குறித்த அவதானத்துடன் இருந்திருந்தால் அவரை கைது செய்ய போலீஸ் அணிகள் ஈடுபடுத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்காது. ரிசாத் பதுதீனை கைது செய்ய போலீசார் தயாராக இருக்கவில்லை என்றும் உதய கம்பன் பில குறிப்பிட்டுள்ளார். 27 திகதி வரை ரிசாத்துக்கு விளக்கம் அறியல். முன்னாள் அமைச்சர் ரிசாத் பதுதீன் எதிர்வரும் 27 திகதி வரை விளக்கமறியில் வைக்குமாறு கோட்டை நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார். அவருடன் கைது செய்யப்பட்டுள்ள ஏனையவர்களையும் இவ்வாறு விளக்கமறியில் வைக்குமாறும் நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார். ரிசாத் பதுதீனுக்கு உதவியவர்களுக்கும் விளக்கம் அறியல். நாடாளுமன்ற உறுப்பினர் ரிசாத் பதுதீன் ஒளிந்திருப்பதற்கு உதவியதன் பின்னணியில் கைதானவர்களுக்கும் அக்டோபர் 27 வரை விளக்கமறியல் வழங்கப்பட்டுள்ளது. அத்துடன் குறித்த நபர்களை பிரத்யேகமாக விசாரிப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கழுப்போவில பகுதியில் அவரை திகிவலைக்கு வாகனத்தில் ஏற்றிச் சென்றது முதல் இடையில் ரிசார்ட் பதுதீன் தங்கியிருக்கக்கூடிய இடங்கள் தொடர்பிலும் ஆழமாக விசாரிக்கப் போவதாக போலீசார் விளக்கமளித்துள்ளனர். ஈஸ்டர் தாக்குதலையடுத்து தலைமறைவாக இருந்த மது மாதவாவை தாமே 35 நாட்கள் ஒழித்து வைத்திருந்ததாக உதய கம்பன் பில உரிமை கூறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மது மாதவாவை ஒழித்த கம்பன் பிளவுக்கு எதிராக முறைப்பாடு. போலீசாரினால் தேடப்பட்டு வந்த மது மாதவாவை 35 நாட்கள் தாம் ஒழித்து வைத்திருந்ததாக பகிரங்கமாக பேசியதிலிருந்து உதய கம்பன் பிளவுக்கு எதிராக சட்டத்திறணிகள் சங்கத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. சட்டத்திறணியான உதய கம்பன் பிளவின் இந்த பேச்சு தொழில் தர்மத்துக்கு எதிரானது. இது கிரிமினல் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டிய விடயம் என்று தெரிவித்து சட்டத்திறணிகள் சங்கத்திடம் எழுத்து மூலம் முறைப்பாடு செய்துள்ளார் சட்டத்திறணி ஹேரத். இது தொடர்பில் கம்பன் பிளவிடம் விளக்கம் பெற வேண்டுமென்று தனது கடிதத்தில் அவர் கோரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. 20-க்கு 3 புதிய திருத்தங்கள். அரசின் உத்தேச 20வது திருத்த சட்டத்துக்கு 3 புதிய திருத்தங்கள் கொண்டு வருவதற்கு இணங்கியுள்ள ஜனாதிபதி அதனை அமைச்சரவையில் முன்வைத்து விளக்கம் அளித்துள்ளார். இந்த பின்னணியில் 19வது திருத்த சட்டத்துக்கு அமைவாக அமைச்சரவை எண்ணிக்கை 30 மட்டுப்படுத்தி வைத்தல், தேசிய பாதுகாப்பு மற்றும் அவசர நிலையின் போது மாத்திரம் அவசரகால சட்டமூலகங்களை கொண்டு வருதல் மற்றும் 19வது திருத்த சட்டத்தின் ஈனிய முக்கிய சரத்துக்களையும் பாதுகாத்தல் போன்ற விடயங்கள் இனக்காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதியின் எண்ணக்கருவில் 1 லட்சம் தொழில் வழங்கல் ஆரம்பம். முதல் சுற்றில் 34,818 பேருக்கு பயிற்சி. சமூகத்தில் மிகவும் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட 1 லட்சம் பேருக்கு தொழில் வழங்கும் நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் பயிலுநர்களுக்கான நியமனக் கடிதங்கள் வழங்கும் நிகழ்வு ஆரம்பிக்கப்பட்டது. முதல் சுற்றில் 34,818 பேர் தெரிவு செய்யப்பட்டனர். நியமனம் பெறுவோருக்கு அவர்களின் திறன்கள் மற்றும் விருப்பத்தின் பேரில் இனங்காணப்பட்டுள்ள 25 துறைகளின் கீழ் 6 மாதங்களுக்கு முறையான பயிற்சிகள் வழங்கப்பட்டுள்ளன. 20 அரசாங்கத்தில் இருப்பவர்கள் எதிர்த்தால் அது ஜனாதிபதி கோத்துபாவை காட்டிக் கொடுப்பதாகும். தனியாக 19வது திருத்தச்சட்டத்தை எதிர்த்தவன் என்ற முறையில் 19வது திருத்தச்சட்டத்தை நீக்கிவிட்டு 20வது திருத்தச்சட்டத்தை கொண்டு வருவதை எதிர்க்கவில்லை என்று இராஜாங்க அமைச்சர் சரத் வீரசேகர குறிப்பிட்டுள்ளார். 20வது திருத்தச்சட்டத்தை அரசாங்கத்தில் இருப்பவர்கள் எவராவது எதிர்த்தால் அது ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சவை காட்டிக் கொடுக்கும் நடவடிக்கையாக கருத வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ரிசாத் பதுதீனுக்கு எதிராக 10 குற்றச்சாட்டுகள். முன்னாள் அமைச்சர் ரிசாத் பதுதீனுக்கு எதிராக 10 குற்றச்சாட்டுகள் குறித்து சிஐடியினர் விசாரணைகள் செய்து வருவதாக சட்டமாதிபர் திணைக்களம் தெரிவித்துள்ளது.
சட்டமா அதிபரின் ஒருங்கிணைப்பு அதிகாரி ஜேரட்ன இதனை தெரிவித்துள்ளார். 10க்கும் மேற்பட்ட குற்றச்சாட்டுகள் குறித்து சிஐடியினர் விசாரணை செய்து வருகின்றனர். சட்டவிரோதமாக பணப்பரிமாற்றம் தொடர்பாகவே பல குற்றச்சாட்டுகள் காணப்படுகின்றன. இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் விசாரணைகள் மேற்கொண்டு 2 வாரத்துக்குள் நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு பதில் புருஷ்மா அதிபரை சட்டமாதிபர் கேட்டுக்கொண்டார். ரிசார்ட் மனு தாக்கல் செய்த மனு மீதான விசாரணைகள் ஒத்திவைப்பு. முன்னாள் அமைச்சர் ரிசார்ட் பதுதீன் தாம் கைது செய்யப்படுவதை தடுக்க கோரி தாக்கல் செய்த மனு மீதான விசாரணைகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. அதற்கமைய குறித்த மனுவை எதிர்வரும் நவம்பர் மாதம் 6ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உள்ளதாக மேன்முறையீட்டு நீதிமன்றம் அறிவித்துள்ளது. முன்னாள் அமைச்சர் ரிசார்ட் பதுதீன் தாம் கைது செய்யப்படுவதை தடுக்க கோரி தாக்கல் செய்த மனு என்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. பதில் பொலிஸ்மா அதிபர், சட்டமாதிபர் உட்பட 7 பேரின் பெயர்கள் அந்த மனுவில் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளன. நேற்றைய தினம் கைது செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரிசார்ட் பதுதீன் எதிர்வரும் 27ஆம் தேதி வரை விளக்கமறையில் வைக்குமாறு உத்தரவொன்றும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அவரை கைது செய்வதற்காக 6 போலீஸ் குழுக்கள் அவரை தேடி விசாரணைகள் முன்னெடுத்திருந்தன. ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் வர்த்தக நிலையங்கள் மற்றும் மருந்தகங்கள் திறப்பு. கம்பகாம் மாவட்டத்தில் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் உள்ள வர்த்தக நிலையங்கள் மற்றும் மருந்தகங்கள் திறப்பதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய இன்று காலை 8 மணி தொடக்கம் இரவு 10 மணி வரை வர்த்தக நிலையங்கள் மற்றும் மருந்தகங்கள் திறக்க அனுமதிக்கப்பட்டுள்ளதாக இராணுவ தளபதி அறிவித்துள்ளார். இந்த நிலையில் குறித்த பகுதியில் வசிக்கும் மக்கள் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி முகக்கவசம் அணிந்து தமது தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 5000 ரூபாய் வழங்கும் திட்டம் இன்று முதல் ஆரம்பம். கம்பகாம் மாவட்டத்தில் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட்ட பகுதிகளில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கான 5000 ரூபாய் நிவாரண நிதி இன்று பிரதேச செயலகங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இதற்காக 400 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக நிதியமைச்சின் செயலாளர் அறிவித்துள்ளார். இதன் முதற்கட்டமாக இன்று முதல் மெனுவாங்கொடை, திவிலப்பட்டி, அந்தநகல்ல மற்றும் மீரிகம ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுக்கு உட்பட்ட 72345 பேருக்கு இந்த கொடுப்பனவுகள் வழங்கப்பட இருக்கின்றது. தேவைகளின் போது மட்டும் தமிழர் விவகாரத்தை பயன்படுத்தாதீர்கள், இந்தியாவிடம் சிவசக்தி ஆனந்தன் கோரிக்கை. இலங்கை தமிழர்கள் இனியும் இந்தியா பகடைக்காய்களாக பயன்படுத்தக்கூடாது, 13வது திருத்தச் சட்டத்தினை முழுமையாக அமுலாக்குவதிலிருந்து அதனை மேம்படுத்தி அர்த்த புஷ்டியான அரசியல் தீர்வொன்று நிலைபெறச் செய்வதற்கு உடனடியானதும் காத்திரமானதுமான தலையீடுகள் இந்தியா செய்ய வேண்டும் என்று தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் பொதுச் செயலாளர் சிவசக்தி ஆனந்தன் பகிரங்க கோரிக்கை விடுத்துள்ளார். யாழ்ப்பாணம் பொங்குடைதீவு கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டன. யாழ்ப்பாணம் பொங்குடைதீவில் கடந்த 5ஆம் தேதி முதல் நடைமுறைப்படுத்தப்பட்ட தனிமைப்படுத்தல் சட்டம் இன்று காலை நீக்கப்பட்டுள்ளதாக யாழ் மாவட்ட செயலாளர் மகேசன் அறிவித்துள்ளார். கடந்த 3 வாரங்களாக யாழ்ப்பாணம் பொங்குடைதீவு பகுதி தற்காலிகமாக முடக்கத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தது. அந்த பகுதியில் சுய தனிமைப்படுத்தப்பட்டவர்கள் மேற்கொள்ளப்பட்ட வைரஸ் பரிசோதனைகள் எவருக்கும் வைரஸ் தொற்று ஏற்படவில்லை என்று தகவல் கிடைத்துள்ளது. அதன் அடிப்படையில் பொங்குடைதீவு பகுதியானது இன்று காலையிலிருந்து தனிமைப்படுத்திருந்து விடுவிக்கப்பட்டுள்ளது. எனினும் அந்த பகுதி மக்கள் சுகாதார நடைமுறைகளை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்று மாவட்ட செயலாளர் கேட்டுக்கொண்டார். ரிசார்ட் புகைப்படங்கள் வெளியாகாமல் இருக்க சிஐடியினர் முயன்றனர். ரிசார்ட் பதுதினை நீதிமன்றத்தில் முற்படுத்திய போது ஊடகங்களிடமிருந்து அவரை மறைக்க சிஐடி அதிகாரிகள் முயன்றதாக சட்டமாதிபர் திணைக்களம் தெரிவித்துள்ளது. 6 நாட்களின் பின்னர் சிஐடியினரால் கைது செய்யப்பட்ட திகிவலையில் வைத்து கைது செய்யப்பட்ட ரிசார்ட் பதுதீன் கொழும்பு நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டார். அடைக்கலம் கொடுத்த குற்றச்சாட்டில் பெண் இருதய வைத்திய நிபுணர் மற்றும் ஆசிரியர், அவரது மனைவி, ஒரு பொறியியலாளர், ஒரு தொழிலதிபர் மற்றும் 7 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களும் 27ஆம் தேதி வரை விளக்கமறையில் வைக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை ரிசார்ட் பதுதினை நீதிமன்றத்தில் முற்படுத்திய போது ஊடகங்களிலிருந்து அவரை மறைக்க சிஐடியினர் முயன்றதாகவும் ஏனைய சந்தேகங்களை முற்படுத்தும் போது இப்படி நடந்து கொள்வதில்லை என்றும் சட்டமாதிபர் திணைக்களம் சார்பில் முன்னிலையான பீரிஸ் தெரிவித்துள்ளார். போலீஸ் உத்தியோகத்தர்களாக தம்மை அடையாளப்படுத்தி பல இடங்களில் லட்சக்கணக்கில் கைவரிசை 5 பேர் சிக்கினார்கள்.
உத்தியோகத்தர்களாக தம்மை அடையாளப்படுத்தி 15 லட்சம் ரூபா பெறுமதியான பணம் மற்றும் தங்கணக்குகள் கொள்ளையடித்த பிரபல கொள்ளையர் சுதந்த உட்பட 5 பேர் இன்று கைது செய்யப்பட்டனர். கோமகமா பகுதியில் இந்த சம்பவம் ஈடேற்றப்பட்டுள்ளது. நன்றி.